நம்ம சேனல்ல பிக் பாஸ் பிரபலங்களை பத்தின பயோகிராஃபி எல்லாம் பாக்குறோம். அப்படிதான் இப்பவும் பயோகிராஃபியோட வந்திருக்கேன். அது யாருன்னு எல்லாருமே தான் போச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, விக்ரமன் அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பாக்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் விக்ரமன் பேசுறேன். Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. விக்ரமன் அப்படின்னு சொன்னாலே நீதி, நேர்மை, சட்டில் அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு கைண்ட் பர்சனா தான் இருக்காரு. ரொம்ப கோபப்பட மாட்டாரு. ஆனா கோபம் வந்துருச்சுன்னா அதை தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு கோபத்துல கத்துறாரு. கரெக்டா தான் கத்துறாரு. இவரை பார்க்கும் போதெல்லாம் நிறைய பேர் பிக் பாஸ் சீசன் 4 உடைய டைட்டில் வின்னர் ஆரி மாதிரியே இருக்காரு, இவர் தான் ஆரி அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. இவருக்கும் தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. இவர் இப்பதான் இந்த இண்டஸ்ட்ரிக்குல வந்திருக்காரா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். ஏன்னா பிக் பாஸ் பிரியர்களுக்கு தெரியும், ஆனா பிக் பாஸ் ஷோவா புதுசா பாக்குறவங்களுக்கு, அதுல இவரை புதுசா பாக்குறவங்களுக்கு இவரை யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இவரும் நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் சிக்கிருக்காரு. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. சோ இவர் யாரு, இவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு, இவருடைய பிக் பாஸ் பயணம், இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். விக்ரமன் அவர்களுடைய ஃபுல் நேம் விக்ரமன் ராதாகிருஷ்ணன். இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அண்ட் பொலிட்டீஷியன். ஆமாங்க, விடுதலை கட்சியில ஒரு பேச்சாளரா இவர் இருக்காரு. அந்த கட்சிக்கு ஒரு குரல் கொடுக்கும் மனிதனாரா இவரும் இருக்காரு. இவர் ஆகஸ்ட் 24 பிறந்திருக்காரு. திருநெல்வேலியில தான் பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட 5 வருஷம் அங்கதான் இருந்திருக்காரு. குழந்தையா இருக்கும் போதே தேனிக்கு ஷிப்ட் ஆனதுனால அங்கே இவரு ஸ்கூல் எல்லாம் படிச்சிருக்காரு. ஸ்கூல் படிக்கும் போதே இவருக்கு பாத்தீங்கன்னா சமூக அக்கறை ரொம்ப அதிகமா இருந்ததாங்க. எல்லாத்தையுமே ஒரு சமூக உணர்வோடய பாப்பாராம். புக்ஸ், நாவல்ஸ், இந்தியன் லீடர்ஸ் பத்தி எல்லாம் ரொம்ப நல்லாவே படிப்பாராம். இவருக்குள்ள அந்த சமூக அக்கறை ரெண்டு லீடரால ரொம்ப ரொம்ப வந்ததாம். அந்த ரெண்டு லீடர்ஸ் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. ஆமாங்க, அவங்க வேற யாருமே இல்ல, அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஃபுட்பால் சூப்பரா விளையாடுவாராம், கிரிக்கெட்டும் விளையாடுவாராம். பெங்களூர் போலே அண்ட் கோவா ஸ்கூல்ல தான் இவர் நெட் ஜீரோ ஃபெலோஷிப் முடிச்சிருக்காராம். இவர் சின்ன வயசுல இருந்தே புக்ஸ் படிச்சதுனால சமூக அக்கறையில இருந்த பல பேரை இவரு ஃபாலோ பண்ணிருக்காரு. அது மூலியமா தான் இவரும் மீடியாவுக்கு வரணும்ன்ற ஆசையும் வந்திருக்கு. குறிப்பா இவர் ஒரு பொலிட்டீஷியன் ஆக முக்கிய காரணமே ஈழர்கள் தானாம். அதுக்கு காரணம் என்னன்றத அவரே பிக் பாஸ் வீட்ல ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க வேற யாருமே இல்லங்க, ஜனனி கிட்ட தான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருப்பாரு. இது வரைக்கும் யார்கிட்டயுமே அவருடைய பர்சனலை பத்தி பேசிருக்கவே மாட்டாரு. ஏன்னா ஸ்டோரி டெல்லர் டாஸ்க்ல இவர் எல்லாருக்குமே ரெட் பஸ்ஸர் கொடுத்தாரு. ஏன்னா எல்லார பத்தியுமே இவருக்கு மேக்சிமம் தெரியுங்க. ஆனா இவரை பழிவாங்கவே பல பேரும் இவருக்காக ஓடி வந்துலாம் ரெட் பஸ்ஸர் அடிச்சாங்க. இவரு 11வது படிக்கும் போதும் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்குள்ள இவருடைய கதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதை எதை பத்தியுமே இவர் பொருட்படுத்தவே இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா இப்போ ஈழத்துல இருந்து வந்திருக்க ஜனனி கிட்ட அவரு பொலிட்டிஷியனை பத்தி சொல்லிருப்பாரு. அவர் என்ன சொல்லிருப்பாரு, சின்ன வயசுல எங்க வீட்டுல கரண்டோ இருக்காது, நான் ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், மிடில் கிளாஸையும் தாண்டி ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் தான், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம தான் நாங்களா வளர்ந்தோம். அப்போ நான் எங்க வீட்டுல வந்து என்னன்னா நான் ரொம்பவே கடுப்பேத்துவேன் எல்லாரையுமே. என்ன நம்ம வீட்டுல கரண்ட் இல்ல, சாப்பாடு கூட சரியா இல்ல, இப்படி எல்லாம் கூட சொல்லுவேன். ஆனா தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அதை மட்டும் பாரு. ஆனா ஈழத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெடிகுண்டு வெடிக்கிறாங்க, எப்ப யாருடைய உயிர் போகுனே சொல்ல முடியாது, ஒரே போர்க்களமா இருக்கும். அங்க இருக்க குழந்தைகளும் அங்க இருக்க பேரண்ட்ஸையும் பார்த்துதான் நம்ம வளரணும். அவங்கதான் நமக்கு முன்னு உதாரணமா இருக்கணும். நம்மள மாதிரி ஆட்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நீ வளர வளர கத்துப்ப அப்படின்ட்டு எங்க அப்பா சொன்னாரு. சோ சின்ன பையனா நான் இருக்கும் போது எங்க அப்பா எனக்கு சொன்ன அந்த விஷயங்கள் எனக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னு தோண ஆரம்பிச்சது இப்படின்ட்டு ஜனனி கிட்ட அவரு சொல்லிருப்பாரு. இவருடைய பொலிட்டீஷியன் கதை இதுதாங்க. அண்ட் பொலிட்டீஷியனா வர இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்றது அவருடைய ஏவில கூட அவரு ஷேர் பண்ணிருக்காரு. நம்ம மட்டும் நல்லது இல்லாம சில பேருக்கு சில உரிமைகள் கிடைக்காம இருக்கு, அதை நம்ம மூலியமா குரல் கொடுத்தனா கண்டிப்பா அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் நினைச்சுதான் இவர் விடுதலை சிறுத்தை கட்சியில போய் சேர்ந்தாராம். அந்த கட்சியில சேர்ந்தது மட்டும் இல்லாம அது மூலமா சில சிக்கல்களையும் சந்திச்சிருக்காரு. சூர்யா அவர்களுடைய காஸ்ட பத்தி பேசி சர்ச்சையில சிக்கிருக்காரு. அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயஸ்ரீயா இருக்கட்டும், ஜஸ்டிஸ் ஃபார் அனிதாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்காகவும் இவரே பர்சனலா ஹேஷ்டாக கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுக்காக இவரே குரல் கொடுத்தாரு. அண்ட் டைரக்டா அவங்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு சந்திச்சிருக்காரு அவங்களுடைய பேரண்ட்ஸ். இவரால முடிஞ்ச உதவிகளும் செஞ்சிருக்காரு. ஜெய்பிம் படம் வந்தப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன் வச்சாங்க. இதுல ஒரு முக்கியமான கட்சி காஸ்டிசம் கட்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய கட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்து மேல புகார் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது எல்லா விஷயமும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சமயத்துல இவர் திருமாவளவன் அவர்களுக்கு கூட சேர்ந்து ஓகே இதுதான் விஷயம், இதுதான் இந்த படத்துல எடுத்திருக்காங்க, இதுதான் உண்மை, இதுதான் போய் இதை நாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவரு குரல் கொடுத்திருப்பாரு. அப்ப கூட இவருக்கு அகேன்ஸ்டா நிறைய விஷயங்கள் வெளியாச்சு. அதை எதை பத்தியுமே பொருட்படுத்தாம தொடர்ந்து இவருடைய பணிகளை பண்ணிட்டு தான் இருக்காரு. விக்ரம் அவர்களை பத்தி ரவீந்தர் அவர்களும் சொல்லிருப்பாரு.
விக்ரம் சிறுத்தை மாதிரி நரிகளை பார்த்து பயப்படவே மாட்டாரு, பயப்படவும் தெரியாது. ஆனா நரிக சிறுத்தைய பார்த்து எப்படி பயப்படுமோ அதே மாதிரிதான் விக்ரம பார்த்தும் பயப்படுறாங்க. அவரு ஆல்ரெடி ஒரு ஆறு எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரிதான் இவரு. இப்படி எல்லாம் சொல்லி ரொம்ப பெருமையா பேசிருப்பாரு. விக்ரமன் அவர்களை நிறைய மேடைகள்ல பாத்திருப்போம். அண்ட் விஜயவா இவர் பிரபல சேனல்ல ஒர்க் பண்ணதையும் நம்ம பாத்திருப்போம். இந்தியன் லீடர்ஸ் மேல இருக்க ஆர்வம் தான் இவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அநியாயத்தை கண்டா நான் கண்டிப்பா குரல் எழுப்புவேன், அது பெரியவங்களா இருந்தாலும் சரி சிறியவர்களா இருந்தாலும் சரி என்னுடைய குரல் ஒலிக்கும் அப்படின்ட்டு இப்ப வரைக்கும் அவர் போராடிட்டு தாங்க இருக்காரு. இவருக்கும் இப்போ பிக் பாஸ் மூலமா நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இவர் யாரையும் லவ் பண்றாராமே அப்படின்ற டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதையும் இன்னொரு ப்ராப்ளம் தான் சொல்லிருக்காரு, ஒரு மாடல் தான் சொல்லிருக்காரு. அது உண்மைதான், அதை நான் கூடிய சீக்கிரம் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அவர் எப்ப சொல்றாரோ சொல்லட்டும், அந்த நியூஸ் கிடைச்சதுமே நம்ம சேனல் அப்டேட் பண்ணலாம். அண்ட் விக்ரமன் அவர்களுக்காகவே இப்போ நிறைய பேர் ஷோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். எனக்கும் விக்ரமன் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி யாரோட பயோகிராபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.